எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தங்கம்மாஸ் ஈஸி கிச்சன். இன்றைக்கி ஈஸி கிச்சனில் ஒரு அருமையான மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். பாருங்கள், இந்த மட்டன் கிரேவி பண்ணுறதுக்கு நான் கேஸ் ஆன் பண்ணி ஒரு மீடியம் சைஸ் குக்கர் வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போது ஒரு 1/4 கிலோ மட்டன் நல்ல வினிகர் எல்லாம் போட்டு கழுகி க்ளீனாக வச்சுருக்கேன். வினிகர் போட்டால் உங்களுக்கு அந்த நேச்சர் ஸ்மெல்லாம் வராது. இப்போ இதில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி விட்டுருக்கேன் நான். இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் மசாலா போடுவோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை. பாருங்கள், பேல் லீஃப் பிரியாணி இலையில் இருக்குது பாருங்கள், அது 2 பிச்சு போட்டுருங்க. இதில் கொஞ்சோண்டு பட்டை, கிராம்பு 4 கிராம்பு, இதெல்லாம் வந்து 1/2 கிலோக்காக நான் பண்ணுறேன். இப்போ நம்ம இது வந்து நல்லா மூடி 3 விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் ஸ்டீம் போனதுக்கப்புறம் நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த குக்கரில் வந்து கறி வந்துட்டுருக்கு. நம்ம சைடில் வந்து அதுக்கான மசாலா ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம வந்து நான் ஒரு சட்டி வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்ற போகிறேன். 1/5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எந்த எண்ணெயில் வேணால் பண்ணலாம், உங்கள் சௌகரியம் அது. நல்லா ஹீட் ஆகட்டுங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து 1/4 கிலோ சாம்பார் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பாருங்கள், சாம்பார் வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயமோ நம்ம எடுத்துக்கலாம். சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் டேஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும், அவ்வளோதான். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக சால்ட் போடுவோம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, 2 சின்ன பச்சை மிளகாய், 1/2 துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கினது, நல்லா வதங்கணும். பொறுமையாக கொஞ்சம் நேரம் இது இப்படி வதக்கி எடுத்தீங்கன்னா கிரேவி வந்து ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி வதங்கி நல்லா கோல்டன் கலர். இதுதான் இருக்கணும், இன்னும் ட்ரை ஆகக்கூடாது அது. இப்போ நம்ம இதில் வந்து மசாலா சேர்க்கலாம். பாருங்கள், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் வந்து நம்ம போட்டிருக்கோம் ஏற்கனவே, நல்லா இந்த மாதிரி இந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் கலரி விட்டுருவோம். நல்லா கலரி விட்டுருவோம். இப்போ நம்ம இதில் வந்து நான் 1 மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன், பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அது போட்டிருந்தேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இப்போ இந்த கறி வந்து நல்லா நான் 4 விசில் விட்டுருக்கேன். ஸ்டீமெல்லாம் போயிடுச்சுங்க, நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வெந்திருக்கு பாருங்கள். இந்த மசாலா வந்து நல்லா இந்த பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதில் வந்து இந்த கறியை வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து அப்படியே இதில் ஊற்றிடுவோம். மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ நம்ம உப்பு போடலாம். இதில் கொஞ்சம் தான் உப்பு போட்டிருக்கோம், அந்த வெங்காயம் வேகிறதுக்காக கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டு மூடி வைக்கலாம், நல்லா வேகட்டும். அந்த மட்டன் வந்து நல்லா வேக வச்சு இந்த மசாலாவில் போட்டேன் இல்லையா, போட்டு கிட்டத்தட்ட 15 நிமிஷம் ஆகுது பாருங்கள். இப்போ இந்த பருவம் இதுதாங்க, இந்த கன்சிஸ்டன்சி இந்த மட்டன் கிரேவியோட. சப்போஸ் நீங்கள் மட்டன் வேக வைக்கும் போதும் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக இருந்ததுன்னு வச்சுங்க, தண்ணியெல்லாம் கீழே ஊற்றாதீங்க, அப்படியே இதில் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வத்த விட்டால் போகிறோம். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு கொஞ்சம் அழகாரத்துக்கு வந்து தாளித்து கொட்டலாம், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்ம அது வந்து கொஞ்சம் கார்னிஷ் பண்ணலாம். கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். கொஞ்சம் அந்த குழம்பு வந்து பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு அழகாக இருக்கும். பாருங்கள், நான் மட்டன் குழம்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போதும் அது பார்க்கும்போதே நம்ம சாப்பிட்ணும்னு தோணும். அப்படியே ரசித்து ருசித்து பண்ணுங்கள், யார் வேணால் பண்ணலாம். நம்ம அந்த ஃபுல் கான்சன்ட்ரேஷன், நம்ம யாருக்காக பண்ணுறோமோ, என்ன சொல்கிறீங்க, கரெக்டா? ஆ, நம்ம யாருக்காக பண்ணுறோமோ அவங்கள மனசில் நினச்சிட்டு, ஓ இவங்களுக்கு இப்படி செஞ்சால் பிடிக்கும், அப்படி செஞ்சால் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம பண்ணோம்னா, யார் வேணும்னா கைப்பக்குவெல்லாம் கிடையாதுங்க, யார் வேணால் குழம்பு பண்ணாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, கடுகு நல்லா புரிஞ்ச உடனே கொஞ்சம் 2 கருவேப்பிலை, இப்போது 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா இதில் போடுங்க, 1/4 டீஸ்பூன் பெப்பர் தூள், 1/4 டீஸ்பூனே தான் போட்டுட்டு அப்படியே எடுத்து இந்த மேலே அப்படியே எப்படிங்க இருக்கு, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, எல்லாத்துக்குமே இது வந்து இந்த கிரேவி வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அதனால் இதே மெத்தடில் நீங்களும் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.